ஓகே, இப்போ நம்ம வந்து அரே ஆஃப் பற்றி பார்க்கலாமா? ஸோ அரே ஆஃப் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்து வச்சுக்கோங்களேன், சிம்பிளுங்க, ஜஸ்ட் வந்து ஒரு அதே தான். ஸோ ஒரு நான் அரே வேல்யூஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஹாவ் எனக்கு வந்து என்னோடய ஸ்ட்ரிங் அன்போம் அண்ட் நம்பர் வைக்க வச்சுக்கோங்களேன், நம்பர் அண்ட் அப்புறம் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் வைக்க வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அன் அரே, ரைட்? இது வந்து ப்ரிமிட்டிவ் வேல்யூஸ், கரெக்டாக? ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கு, நம்பரு, பூலியன், கரெக்டாக? இப்போ இந்த வேல்யூஸை வந்து அரேவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் எப்படி பண்ணலாம்? அதுக்கு தான் இந்த அரே ஆஃப். ஸோ அரேயை கால் பண்ணிக்கிறேன், அரே டாட் ஆஃப், அண்ட் அதுக்குள்ளே வந்து யூ ஹேவ் டு பாஸ் தீஸ் வேல்யூஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து அது போய் வச்சுக்கலாம். ஸோ காப்பி அண்ட் இல்லை கட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன் அண்ட் அழகாக ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ சேவ், ஃபார்மேட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நீங்கள் வந்து ரிசல்ட் வச்சுக்கலாம், ரிசல்ட். ஸோ இதெல்லாம் வந்து கன்வெர்ட்டட் அரே வச்சுக்கலாம், கன்வெர்ட்டட் அரே. ஓகே, ஸோ இப்போ லாக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட் நீங்கள் எப்படி பார்க்கலாம். ஸோ சேவ் அண்ட் கோ டு அவுட்புட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக போட்ட நம்ம என்ன டேட்டாபேஸ் போட்டாலும் சரி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அரேவாக கன்வெர்ட் பண்ணிக்கிச்சு. ஓகே, ஸோ இது எங்கே உள்ள யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஏதாச்சும் வேல்யூஸ் வந்து நீங்கள் அரேவாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து அரே ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு.